மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். இது செவ்வாவுடைய நட்சத்திரம். தசா இருப்புக்கு தசா காலங்கள் 7 வருஷம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 6 வருஷத்தை எடுத்துக்கிறேன். ராகு திசை ஒரு 18 வருஷம். மொத்தம் 24 வயசுக்குள்ளே என்னென்ன பாதிப்புகள், பலன்கள், நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்மளை தசா காலங்களை வச்சு முடிவெடுக்க முடியும். இந்த ராகு திசை வரைக்கும் சில பேருக்கு மனக்கவலைகள், போராட்டங்கள், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா படிப்பில் மந்த நிலை, தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ முயன்றாலும் முடிய மாட்டேங்குதுங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ நடந்திருக்கும். நல்ல படிக்கிற பையன்தாங்க, இந்த 2.5 வருஷ காலங்களில் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் புலம்பல்களும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ராசியிலே உட்கார்ந்துருக்கார் ஜென்மசனி அப்படிங்கும்போது அதை விலகி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ஒரு நன்மையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பாதிப்பு பாதிப்பு தானே, பிரச்சனை பிரச்சனை கொடுத்துருச்சு. ஆனால் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் டிசம்பர் 20 அப்புறம் நன்மை அதிக அளவில் ஏற்படும். இந்த ராகு திசை வரைக்கும் மண் மனை பொருள் பெண் அப்படி போதை வஸ்திரங்கள் மேலே பயங்கரமான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும். இது வந்து தவிர்த்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏதோ ஒரு விஷயம் உங்களை அடிக்ட் பண்ணிடும். அடிக்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஆனால் அடிக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொண்டு வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும் அப்படிங்கிற நிலைமையை மட்டும் யோசிச்சிங்கன்னா கூட போதும், நல்லா வந்துடுவீங்க. இந்த காலேஜஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ அதுக்கான காலகட்டம் மாறும். அது ஜனன கால ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு படிப்பு பாதியிலே விட்டுருக்காங்க அப்படின்னா உத்தியோகத்தில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. இப்பயும் பார்ட் டைம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தொழில் சார்ந்த விஷயத்தில், உத்தியோக சார்ந்த விஷயத்தில் எல்லா வகையிலுமே ஒரு சில அடிகளையும் பிரச்சனைகளும் கவனிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றனை வந்து உழைப்புக்கு பேர் போனவங்க நீங்கள் மகர ராசிக்காரன். அந்த உழைப்பு வந்து எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணிக்கணும், அதுதான் புத்திசாலி தரும். அது பண்ணாமல் இருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையாகவே கொடுக்கும். அதனால் அதை கவனிங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர்ஸு, இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இறங்க போகுது. இளைய சகோதர வழியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாறப்போகுது. நல்ல ஒரு விஷயமாக இப்போது நடக்க போகுது. பிஸ்னஸ் பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ உள்ள பிரச்சனையோ தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு சொல்லலாம். குரு திசை 24 வயசுலேருந்து 40 திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகும். காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காதல் திருமணம் பண்ணிக்கலாம். முதல்ல வருகின்ற இந்த சனி அப்படிங்கிறது இன்னும் 2.5 வருட காலங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம். இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. வாக்கில் வந்து சனி உட்கார்ந்துருக்கிறதுனால சில பேர்த்துக்கிட்ட பேசினீங்க அப்படின்னா கான்ட்ரவர்சி ஆகிடும். கொஞ்சம் பார்த்து பேசுங்க, எச்சரிக்கையாக இருங்க. நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறதே நல்ல விஷயந்தான். வளகாப்பு, கிரகப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரு திசை காலங்களில் கண்டிப்பாக இருக்கும். 6-8 பன்னெண்டுலாம் மறையாமல் இருக்கணும், அதுதான் விதிவிலக்கு. சனி திசை 40 வயசுலேருந்து 59 வரைக்கும். இது ராசியாதிபதி தசை, மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய திசை. இந்த திசையில் உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் பையன் பிள்ளைக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுப்பீங்க. பெரிய ஒரு வீடை கட்டணும்னு ஆசை, ட்ரீம்ஸ் எல்லாம் இப்போ வரப்போகுது. நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க, நல்லதாகவே நடக்கும். சனி மட்டும் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம், அரசியல்வாதிகளுக்கு யோகம், ட்ரஸ்ட் வச்சுக்கிறவங்களுக்கு யோகம், மக்கள் சார்ந்த பணிகளில் சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு பெயர் புகழை கொடுக்கும். இது வரைக்கும் உங்கள் வாக்குக்கு ஒரு பலிதம் இல்லாத விஷயத்தில் நல்லா பார்த்து பார்த்து பேசிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கும். நன்மையாகவே நினைங்க, அது நன்மையாகவே முடியும். பாசிட்டிவ் திங்கிங், பி பாசிட்டிவ் லைஃப். நெகட்டிவாக இந்த நேரத்தில் நினைக்காதீங்க. சனி திசையில் அன்னதானம் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு உதவி பண்ணுங்கள். இதனால் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஸுரியஸாக இருக்கிறது பிரச்சனை கொடுக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும். மாங்கல்யத்தில் பிரச்சனை வரும், சரிங்களா? அதனால் அதில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மாற்றுப்பாளையத்தில் பழகிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 3 நம்பரை நம்பாதீங்க. கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆயில் ஸ்தானத்தில் பார்க்குறதுனால ஆயில்காரகன் உங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த உயிருக்கு நிகரான ஒரு சில பாதிப்புகளை கொடுத்து கஷ்டப்படுத்தும். அது மட்டும் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க.
வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி லாபத்தை இருக்கக்கூடிய இடத்துல லாபம் கிடைக்காமல் போகிறது ஒரு சில மனசோர்வுகளை கொடுக்கறதுனால இந்த காலகட்டத்தில் லாபத்தை பெருசாக எதிர்பார்க்காங்க. உங்கள் உடம்பையும் மனசையும் நல்லா வச்சுருக்கீங்க. உடம்புக்கு தப்பான விஷயத்தையும் நீங்கள் பண்ணிடாதீங்க. மனசுக்கு தப்பான விஷயத்தையும் தவிர்த்து வர்றது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அது கவனிச்சுக்கணும். புதன் திசை 59 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும் 17 வருடங்கள். இந்த புதன் திசையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக முன்னேற்றங்களும் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் பாலிசியாக இருக்கும். உங்களுடைய மகன் மகள்கள் உங்களோட விஷயங்கள் எல்லாம் ஏற்று நடத்துவாங்க. தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கேது திசை காலங்கள் 76 வயசுலேருந்து 83 வயசு இருக்கும். சுக்கர திசை ஒரு 83லேருந்து 103. இந்த ரெண்டு திசா காலங்களும் பெரிய அளவில் பெரிய நல்ல பலன்களும் இல்லை, பாதிப்புகளும் இல்லை. உடல் நலவில் மன அளவில் உள்ள ஒரு சில விஷயங்களை பார்த்து பண்ணுங்கள். இறை வழிபாடு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. வழிபாடு அப்படின்னு மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காக பொதுவாக சதய நட்சத்திரத்தப்போ உங்களுடைய தொழிலோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி, பணம், பேர், புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களோட வழிபாடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சனிக்கிழமை சனி ஓரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது, இது மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க முருகன் வழிபாடு பண்ணலாம். 7 வாரங்கள் அப்படிங்கிறது பண்ணலாம். தசா புத்திக்கு தகுந்த மாதிரி அந்த திசைக்கு உள்ள தெய்வங்களை வழி வணங்கி வருவது ரொம்ப நல்லது. குரு திசையாக இருந்தால் தட்சிணாமூர்த்தி சாய்பாபா கும்பிடு, சனி திசையாக இருந்ததுன்னா சிவபெருமானை கும்பிடுங்க, புதன் திசையாக இருந்ததுன்னா பெருமாளை கும்பிடுங்க, கேது திசையாக இருந்ததுன்னா விநாயகரை கும்பிடுங்க, சுக்கர திசையாக இருந்ததுன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க, ராகு திசையாக இருந்ததுன்னா துர்கை வழிபாடு பண்ணுங்கள், செவ்வாய் திசையாக இருந்ததுன்னா அது குழந்தை பருவத்தில் வரதுனா அப்பா அம்மா வந்து செவ்வாய் திசையில் முருகன் வழிபாடு பண்ணட்டும். இப்படி சில விஷயங்கள்லாம் வழிபாடு கரெக்டாக தசாபுத்தி ரீதியாக நீங்கள் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றுமலம்.